ஹலோ, வணக்கம், வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அரேரா மகாதேவிக்கு படம் தான். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப ஆட்டாக ஓடிட்டு இருக்க ஒரு படம்னு வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஹீரோ நம்ம கௌதம் கார்த்தி நடிச்சிருக்காங்க, ஹீரோனா நிக்கி கலை நடிச்சிருக்காங்க. அப்புறம் காமெடி பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷ் நடிச்சிருக்காரு, மொட்டராஜன் நடிச்சிருக்காங்க, கருணாகர் நடிச்சிருக்காரு, மயில்சாமி நடிச்சிருக்காரு, அப்புறம் மனோபால் நடிச்சிருக்காரு. இப்படியே சொல்லிட்டே போனால் டைம் பத்தாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா சரவணா ஜெயக்குமாரோட புது டேரக்டர் போல இருக்கு, படத்தை எடுத்திருக்காரு. மியூசிக் பார்த்தீங்கன்னா முரளின் ஒருத்தர் இந்த படத்து மியூசிக் போட்டிருக்காரு. ப்ரொடியூசர் பார்த்தா நம்ம வழக்கம் போல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கே ஞானல் ராஜா தான் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் லைன் ஒரு ஒன் லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாலு பேக், இந்த நாலு பேக்ல வந்து கதை ஆரம்பிக்குது. அந்த நாலு பேக் வச்சுட்டு இருக்கவங்க வந்து தனித்தனி இடத்துல இருக்காங்க. கடைசியில் எப்படி அந்த நாலு பேக் வந்து அவங்களை மீட் பண்ண வைக்குது அப்படின்னு தான் படம் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 18+ படம்னால அவ்வளோவா ஃபேமிலி அலன்ஸ் யாரும் வரல. அந்த ஃபேமிலி அலன்ஸ் போன கூட அப்படி மூஞ்ச மூடிக்கிற அளவுக்கு படத்தோட வசனங்கள்லாம் அப்படி இருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு ஃபேமிலி அலன்ஸ் கவர்ந்து பார்த்தா கவரில். ஸோ அதனால ஒரு கூட்டம் கம்மியா இருக்கணும்னு சொல்லலாம். பட் வந்து டீனேஜர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. ஸோ வந்து டீனேஜர்ஸ் வந்து எல்லாரையும் அவங்க வந்து கவர் பண்ணிட்டாங்க. எங்க பார்த்தாலும் ஹவுஸ்ஃபுல் ஒரு ஷோ தான் போயிட்டு இருக்கு. அது இந்த படம் பார்த்தா நைட் ஷோஸ் தான் வந்து ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்கு. டிக்கெட்டே கிடைக்கல, பிளாக்ல போற ரேஞ்செல்லாம் இந்த படம் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சினிமா வட்டாரங்களாம் சொல்லிட்டு இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா காமெடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 18+ தான் இருக்கு. நம்ம மொட்டராஜன் சார் வந்த உடனே தேட்டர்லாம் அந்த ஒரு அஜித் விஜய் வந்த ரேஞ்சுக்கு தேட்டர் அப்படி கலாட்டாவா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷ் வந்து வழக்கம் போல அவரோட ஆன்லைன் காமெடி டக்கு டக்குன்னு அந்த டைமிங் சென்ஸ் தான் அவரே செம்மையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் இப்போ கருணாகரன் வந்து நீங்களே ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அந்த ரிவர் அந்த சீன்லாம் பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் எவ்வளோ காமெடியாக உங்களுக்கே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் வந்து மனுஷன் நல்லா நடிச்சிருக்காரு, டான்ஸு நடிப்பு எல்லாம் பண்ணியிருக்காங்க. நிக்கி கல்ராணி வந்து அவங்க வழக்கம் போல ஒரு அழகான தேவதை மாதிரி வந்துட்டு பல அவங்களுக்கு என்னன்னே தெரில, படத்தோட கதை தமிழில் சொன்னாங்களோ என்னன்னு தெரில, எப்படி நடித்தாங்கன்னு தெரில, அவங்களுக்கு தமிழ் புரியாதனால இந்த படம் வந்து நடிச்சுட்டு போயிருக்காங்க போல் இருக்கு. ஸோ அவங்களுக்கு கதை அவ்வளோவா தெரியாத போல் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, வந்து அழகாக நடிச்சுட்டு போயிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டேரக்டர், இந்த படம் மியூசிக் டேரக்டர் வந்து பாட்டு வந்து அவ்வளோவா வந்து எந்த படம் மனசில் நிற்கலாம் தான் சொல்லணும், அதுதான் உண்மை. டேரக்டரோட என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் எடுக்க போகிற 18+ படம் தான், நீங்கள் வந்து அவர் ரீசெண்டாக ஏ சர்டிஃபிகேட் படமே போட்டார். ஸோ வந்து நான் வந்து குழந்தைங்களுக்கான படம் கிடையாது, நீங்கள் ஏ சர்டிஃபிகேட் பண்ணாலும் நீங்கள் 18 இயர்ஸ் மேலே வந்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் அவர் பிடிக்கும். பட் ஃபேமிலியோட வந்து வராதிங்க, வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசு இதுவாக இருக்கும், என்னால் இது இப்படி எடுத்துட்டாங்கன்னு. பட் வந்து 18 மேலே இருக்கும் பசங்க வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல என்ஜாயபிள் வாட்சிங் மூவி தான் கண்டிப்பாக அந்த மூவி சொல்லலாம். இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒன்று மீட் பண்ணுறது உங்கள் வேறு போதும். நான் உங்கள் தீபக், இந்த ஷோ பிடிச்சினா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹெட்லைன்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.